வணக்கம். கதவு மீடியாவின் இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். விரைவில் மின்கட்டணங்கள் அதிகரிக்கப்படும் என இலங்கை மின்சார சபையின் கூட்டு தொழிற்சங்க முன்னணியின் ஒருங்கிணைப்பாளர் எச்சரிக்கை. நாடாளுமன்றம் கூடும் ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்தில் அரச கடன் மற்றும் கடன் சேவைகள் தொடர்பான அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறு ரணில் விக்ரமசிங்கே கோரிக்கை. தொற்றுக்குள்ளானோருக்கான தனிமைப்படுத்தல் காலம் 7 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளதாக பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவிப்பு. எதிர்வரும் நாட்களில் முட்டை ஒன்றின் விலை 50 ரூபாயை விடவும் அதிகரிப்பதனை தடுக்க முடியாது என இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் செயலாளர் எச்சரிக்கை. இந்திய இலங்கை கடல் தொழிலாளர்களிடையில் முரண்பாட்டை ஏற்படுத்தாமல் கடல் தொழிலாளர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வினை வழங்க வேண்டும் என கோரிக்கை. கடந்த வாரத்துடன் ஒப்பிடும்போது தொற்றாளர்களின் எண்ணிக்கை 35% அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோய் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தெரிவிப்பு. சிறிய குற்றங்களுக்காக கைதிகளை சிறையில் அடைக்காமல் வீட்டுக்காவலில் வைக்கும் முறையினை நடைமுறைப்படுத்துவது குறித்து சிறைச்சாலைகள் திணைக்களம் அவதானம். இனி விரிவான செய்திகள். விரைவில் மின்கட்டணங்கள் பாரியளவில் அதிகரிக்கப்படும் என இலங்கை மின்சார சபையின் கூட்டு தொழிற்சங்க முன்னணியின் ஒருங்கிணைப்பாளர் ரஞ்சன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதே தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்று அதிகளவு மின்சாரம் எரிபொருளாலேயே உற்பத்தி செய்யப்படுகின்றது. இதன்படி எரிபொருள் மற்றும் மின்சார கட்டணங்கள் வெகு விரைவில் கணிசமான அளவு அதிகரிக்கப்படும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார வீழ்ச்சியினால் நாட்டில் ஏற்கனவே அத்தியாவசிய பொருட்கள் உள்ளிட்ட பல பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளன. இவ்வாறானதொரு சூழ்நிலையில் எரிபொருள் மற்றும் மின்சார கட்டணங்கள் மேலும் அதிகரிக்குமாயின் அது நாட்டு மக்களுக்கு பேரிடியாக அமையும் எனவும் சமூக அவதானிகள் தெரிவிக்கின்றனர். நாடாளுமன்றம் கூடும் ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்தில் அரசு மற்றும் கடன் சேவைகள் தொடர்பான அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறு முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கோரிக்கை விடுத்திருந்தார். இலங்கையின் கையிருப்பு 1 பில்லியன் டாலருக்கும் கீழ் வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாங்கள் பலமுறை தகவல்களை கூறியுள்ளோம், எனினும் அவை வழங்கப்படவில்லை. மேலும் சர்வதேச நாணய நிதியம் சமர்ப்பிக்கவுள்ள அறிக்கை தொடர்பிலும் விவாதம் நடத்த வேண்டும். சர்வதேச நாணய நிதியம் பின்பற்றும் விதிமுறைகளின்படி 3 வாரங்களில் நடைபெற்ற விவாதங்கள் குறித்த அறிக்கையினை சமர்ப்பிக்கும். அதன்படி மார்ச் மாதத்தில் சர்வதேச நாணய நிதியத்தின் அறிக்கை மீதான விவாதத்தை நடத்த முடியும். எனவே திகதியை திட்டமிடுவது குறித்தும் அரசாங்கத்திடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தொற்றுக்குள்ளானோருக்கான தனிமைப்படுத்தல் காலம் 7 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளதாக பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், தொற்று முதன் முதலாக இனம் காணப்பட்ட போது அது எத்தனை நாட்களுக்கு மனித உடலில் தங்கும் என்று தெரியாது. எனவேதான் 14 நாட்கள் தனிமைப்படுத்தல் காலமாக குறிப்பிடப்பட்டது. நாட்டில் தற்போது எவ்வித தொற்று அறிகுறிகளுமற்ற உடலில் மிக குறைவான வைரஸ் காணப்படும் தொற்றாளர்களே பெருமளவில் காணப்படுகின்றனர். எனவேதான் தொற்றுக்குள்ளானோருக்கான தனிமைப்படுத்தல் காலம் 7 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் தொற்றுக்குள்ளானோரோடு தொடர்புகளை பேணியவர்கள் முழுமையாக தடுப்பூசிகளை பெற்றிருப்பார்களாயின் அவர்கள் தனிமைப்படுத்தலுக்கு உட்பட தேவையில்லை. காரணம், அவர்கள் நோய் தொற்றுக்கு உள்ளாகும் வீதமும் ஏனையோருக்கு தொற்றினை பரப்பும் வீதமும் மிக குறைவாகும். எவ்வாறு இருப்பினும் தொற்றுறுதியானவர்கள் 7 நாட்கள் தனிமைப்படுத்தலின்றி வெளியிடங்களுக்கு செல்ல முடியும் என்றும் கூறப்படவில்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நாட்களில் முட்டைக்கொன்றின் விலை 50 ரூபாயை விடவும் அதிகமாக அதிகரிப்பதனை தடுக்க முடியாது என இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் செயலாளர் HMPR அலகோன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அரிசி, சோயா, மக்காச்சோளம் ஆகியவற்றின் விலை உயர்ந்துள்ளதுடன் காலணி தீவன மூட்டை 3000 ரூபாவில் இருந்து 6000 ரூபாக அதிகரித்துள்ளது. நாட்டில் தினசரி நுகர்வு செய்யப்படும் 8 லட்சம் மூட்டைகளில் கிட்டத்தட்ட 65 லட்சம் வடமேல் மாகாணத்தில் உற்பத்தி செய்யப்படுகிறது. அந்த மாகாணத்தில் சுமார் 4 லட்சம் விவசாயிகள் இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளார்கள். எப்படி இருப்பினும் ஒரு மூட்டையின் உற்பத்தி செலவை ஒப்பிடுகையில் தற்போதைய சந்தை விலையில் மூட்டைகளை விற்க இன்னும் முடியவில்லை. தொழிலை தக்கவைக்க முடியாமல் சுமார் 20% உற்பத்தியாளர்கள் இந்த தொழிலை விட்டு வெளியேறிவிட்டனர். எப்படி இருப்பினும் இது தொடர்பில் அதிகாரிகள் தலையிடவில்லை என்றால் முட்டை உற்பத்தியில் ஈடுபடும் மேலும் சிலர் அந்த தொழிலை விட்டு வெளியேறிவிடுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தினுடைய சமாதான மற்றும் நிலையான அபிவிருத்திக்கான மக்கள் கலந்துரையாடலின் தேசிய இணைப்பாளரும் வடக்கு கிழக்கு பிராந்தியங்களுக்கான இணைப்பாளருமான ஆண்டனி ஜேசுதாசன் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், சுமார் 20 வருடங்களாக இலங்கை இந்திய கடல் தொழிலாளர்கள் பிரச்சினை நீடித்த போதிலும் இலங்கையில் ஆட்சிக்கு வந்த எந்த அரசும் இந்த பிரச்சினைக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை வழங்குவதற்கு முன்வரவில்லை. இவ்வளவு காலம் புரியோடி போயிருக்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கு எங்களுடைய நாட்டில் 2 சட்டங்கள் இருக்கின்றன. 2017-11 சட்டமும் 2018-1 வெளிநாட்டு படகுகளை கண்காணிப்பதற்கான சட்டம். இந்த சட்டங்களை பயன்படுத்தி உரிய நடவடிக்கைகளை எடுக்க முடியாத அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கின்றது.
இருநாட்டு கடல் தொழிலாளர்களுக்கும் கடலிலே மோதிக்கொள்வதற்கான சூழ்நிலையை இருநாட்டு அரசுகளும் உருவாக்கியிருக்கின்றன. ஆகவே இதற்கு சாதகமான தீர்வை வழங்குவதற்கு இலங்கை அரசாங்கம் முன்பட வேண்டும். கடல் தொழிலாளர்கள் சமூகத்திற்கு இடையில் முரண்பாட்டை ஏற்படுத்தாமல் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சாதகமான தீர்வை வழங்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார். வவுனியா நகர சதோச கிளையில் பாதுகாப்பு ஊழியராக கடமையாற்றும் பெண் முகக்கவசமின்றி கடமையில் ஈடுபட்டுள்ளமைக்கு பலரும் விசனம் தெரிவித்துள்ளனர். குறித்த கிளையில் மக்கள் அதிகளவில் வந்து போகும் நிலையில் அங்கு பொருள் கொள்வனவு செய்ய வந்தவருக்கும் ஊழியர் ஒருவருக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டது. இந்த நிலையில் போலீசார் அங்கு வருகை தந்து குறித்த விடயம் தொடர்பில் விசாரணையில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் அங்கு பணிபுரியும் பெண் பாதுகாப்பு உத்தியோகத்தர் முகக்கவசத்தினை தனது உடையில் வைத்திருந்த போதிலும் போலீசாருக்கு முன்பாகவும் முகக்கவசம் ஒன்றியே காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பொருட்களை கொள்வனவு செய்ய வந்தவர்கள் குறித்த சதோச கிளையில் சில ஊழியர்கள் முகக்கவசம் ஒன்றியே கடமையில் ஈடுபடுவதாக தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த விடயம் தொடர்பில் சுகாதார பிரிவினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடந்த வாரத்துடன் ஒப்பிடும் போது இலங்கையில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 35% அதிகரித்துள்ளது என சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் தலைமை ஒருங்கிணைப்பாளர் வைத்தியர் அன்பர் ஹம்தானி தெரிவித்துள்ளார். அத்துடன் தொற்றினால் காப்பாற்ற முடியாதவர்களின் எண்ணிக்கையும் 15% அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் 3வது தடுப்பூசியினை அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பொது இடங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களிலும் தடுப்பூசி முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறிய குற்றங்களுக்காக கைதிகளை சிறையில் அடைக்காமல் வீட்டுக்காவலில் வைக்கும் முறையினை நடைமுறைப்படுத்துவது குறித்து சிறைச்சாலைகள் திணைக்களம் கவனம் செலுத்தி வருகிறது. சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் துஷார உபுதனிய நீதியமைச்சர் அலிசப்ரியிடம் இந்த திட்ட முன்மொழிவை கையளித்துள்ளார். சிறைச்சாலைகள் திணைக்களத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டு 5 சீர்திருத்த வேலை திட்டத்தின் கீழ் வீட்டுக்காவலில் வைக்கும் முறைமை நடைமுறைப்படுத்தப்படுகிறது. சிறைச்சாலைகளில் கூட்ட நெரிசலை குறைப்பதும் அவர்களுக்காக அரசாங்கம் செலவிடும் பெருந்தொகையினை சேமிப்பதும் இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்த ஏற்பாட்டின் கீழ் வீட்டுக்காவலில் உள்ள நபர்கள் அங்கீகரிக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்காக மட்டுமே வீட்டை விட்டு வெளியேற அனுமதிக்கப்படுவார்கள். வேலைவாய்ப்புகள் மற்றும் சுகாதார சேவைகள் உள்ளிட்ட அத்தியாவசிய விடயங்களுக்கு மட்டுமே தங்கள் வீட்டை விட்டு வெளியேற அனுமதிக்கப்படுவார்கள். அவர்களின் பயணம் உள்ளிட்ட நடவடிக்கைகள் சிறை அதிகாரிகளால் கண்காணிக்கப்பட்டு வீட்டுக்காவலில் உள்ளவர்களின் உடலில் எங்காவது ஒரு மின்னணு சாதனம் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட உள்ளது. எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டாலும் இனி பேருந்து கட்டணம் அதிகரிக்கப்பட மாட்டாது என போக்குவரத்து இராஜாங்க அமைச்சர் திலும் அமனுகம தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டமையினால் பேருந்து கட்டணம் அதிகரிக்கப்படும் என தொடர்ச்சியாக தகவல்கள் வெளியாகிய வண்ணம் உள்ளது. இந்த நிலையில் அமைச்சர் மேற்கண்ட வாரம் தெரிவித்துள்ளார். மீண்டும் எரிபொருள் விலை அதிகரித்தால் பேருந்து கட்டணத்தை அதிகரிக்க மாட்டோம் என பேருந்து உரிமையாளர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளனர். எனவே இனி பேருந்து கட்டணங்கள் அதிகரிக்கப்பட மாட்டாது என தெரிவித்தார். அதேபோல் எரிபொருள் மற்றும் உதிரி பாகங்களின் விலைக்கு ஏற்ப பேருந்து கட்டணத்தை மாற்றியமைக்கும் விலைச்சூத்திரம் நடைமுறையில் உள்ளது. அதன் பிரகாரம் கட்டணத்தை அதிகரிக்காமல் மக்களுக்கு ஓரளவு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். பாரிய கலாச்சார சமூக மற்றும் தேசிய அனர்த்தங்களை ஏற்படுத்தும் டிக்டாக் போன்ற சமூக ஊடகங்களை கட்டுப்படுத்த சட்டங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என அமைச்சர் நிமால் ஸ்ரீபால டி சில்வா வலியுறுத்தியுள்ளார். சமூக ஊடகங்களை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும் என்று தான் வாதிடவில்லை. ஆனால் அவற்றை கட்டுப்படுத்தும் பொறிமுறையே காலத்தின் தேவை. இந்த விடயத்தில் உடனடி கவனம் செலுத்தி சமூக ஊடகங்களை ஒழுங்குபடுத்த புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட வேண்டிய தருணம் இது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் கதவு மீடியாவின் மாலை செய்திகள் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி இரவு நேரம் பதிவேற்றம் செய்யப்படும்.